அன்பான நல்மைப்பன் குரல் நேயர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடியேற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 3:16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறது. மனுஷன் இந்த பூமியிலே நற்கிரியைகளை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறான். நற்கிரியைகள் என்பது அது தேவ வல்லமையாயிருக்கிறது. நற்கிரியை என்பது கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தையாக இருக்கிறது. நற்கிரியை என்று சொல்லும் பொழுது அதற்கு எதிராக துர்க்கிரியைகள் இருக்கிறது. துர்க்கிரியைகள் சத்ருவினுடைய சிந்தையாகவும் செயலாகவும் என்ன செய்கிறது இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம், கிறிஸ்துவை தெய்வமாக ஆராதிக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையிலே எந்த இடத்திலும் துர்க்கிரியைகளுக்கு ஒரு காலமும் இடம் கொடுக்கவே கூடாது. நற்கிரியைகளுக்கு மாத்திரம் நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஆகவேதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சத்திய வேத புத்தகம் எப்படிப்பட்ட காரியத்தை நடப்பிக்கிறதாம், மனிதன் நற்கிரியையை செய்ய தகுதி உள்ளவனாகும்படிக்கு, தேறினவனாக இருக்கும்படிக்கு இந்த வேத வாக்கியம் வழி நடத்துகிறதாக இருக்கிறது. நற்கிரியைகளை நடப்பிப்பது என்பது இந்த பூமியிலே ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. தேவ பலத்தோடு கூட நாம் நற்கிரியைகளை செய்யும் பொழுது அது ஒரு லகுவான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவேதான் வேத வசனங்கள் காட்டுகின்ற வழியிலே நாம் நடக்கும் பொழுது நம் வாழ்க்கையிலே நற்கிரியை என்பது அது தானாக வெளிப்படுகிற ஒரு செயலாக இருக்கிறது. ஒரு மனிதன் வேத வாக்கியத்தை தன் இருதய பலகையிலே எழுதி கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது அவனுடைய செயல் ஆதி முதல் அந்த வரைக்கும் அது நற்கிரியைகளினாலே நிறைந்ததாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஆகவேதான் வேத வாக்கியங்கள் மனிதன் நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக அது அவனை உருவாக்குகிறது என்பதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:16 ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஒரு மனிதன் நற்கிரியை செய்கிறான் என்று சொன்னால் அவன் பிதாவினுடைய குமாரனாயிருக்கிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நற்கிரியை இருக்கிறது என்று சொன்னால் அவன் கிறிஸ்துவின் சிந்தையை உடையவனாக இருக்கிறான். ஏனென்றால் கிறிஸ்துவின் சிந்தையை உடையவனை தவிர, கிறிஸ்து இயேசுவினுடைய அச்சு அடையாளங்களை தரித்திருக்கிறவனை தவிர இந்த பூமியிலே ஒருவரும் நற்கிரியைகளை செய்ய முடியாது. அவன் துர்க்கிரியை செய்கிறவனாக இருப்பான். ஏனென்றால் இந்த பூமி முழுவதும் துர்க்கிரியையில் நிறைந்திருக்கிறது. பதிலுக்கு பதில் செய்வதற்கு மனிதன் தெரிந்து கொள்ளுகிற ஒரே ஒரு ஆயுதம் துர்க்கிரியைகள். துர்க்கிரியைகள் சத்துருனுடைய சிந்தையாக அது இருக்கிறது. அது நமக்குரியது கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னால், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் என்ன செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் நம்மை அவர் அழைத்த அழைப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நற்கிரியை செய்வதற்கு.
நற்கிரியை மாத்திரம் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். துர்க்கிரியை என்பது எந்த ஒரு நிலையிலும் வெளிப்படக்கூடாது. அது குடும்ப வாழ்க்கையிலும் வெளிப்படக்கூடாது, சமுதாய வாழ்க்கையிலும் வெளிப்படக்கூடாது, சபையின் காரியத்திலையும் வெளிப்படக்கூடாது. எல்லா இடத்திலையும் நற்கிரியை நம் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அப்போ ஒருவன் நற்கிரியை செய்கிறான் என்று சொன்னால் அவனுக்குள் கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது, கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்கள் இருக்கிறது, அவன் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறான். ஒருவன் நற்கிரியை செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனை நெருங்கி போய் ஒருவர் பார்க்கும் பொழுது இவன் எப்படி நற்கிரியை செய்கிறான், இவன் வாழ்க்கையின் எல்லையில் எல்லாவற்றில் நற்கிரியே நடந்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி அவனை உற்று பார்த்து அவன் கிட்டே நெருங்கி வரும் பொழுது அவனிடத்திலிருந்து கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறான். அப்படி அறிந்து கொள்ளும் பொழுது அவன் பிதாவை என்ன செய்கிறான், மகிமைப்படுத்துகிறான். நாம் நற்கிரியை நடைப்பிக்கும் பொழுது அந்த நற்கிரியையின் நித்தமாக இந்த பூமியின் குடிகளை கிறிஸ்துவின் சிந்தைக்குள் நாம் வழிநடத்திவிட முடியும். 2 கொரிந்தியர் 9:8 சொல்லுகிறது, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாயிருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். நற்கிரியை செய்யும் பொழுது இந்த உலகத்திலே நமக்கு எதிரான சூழ்நிலைகள் அதிகமாய் பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அவைகளை கண்டு நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, அவைகளை கண்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தொடர்ந்து நற்கிரியைகளை செய்வதற்கும் அது நிமித்தமாய் நமக்கு எதிராக வருகிற சூழ்நிலைகளை முறியடிப்பதற்கும் கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையின் வல்லமை நம்மேல் பெரிதாயிருக்கிறது. அவருடைய கிருபை நாம் நற்கிரியைகளை தொடர்ந்து செய்வதற்கு அதில் பெருகுவதற்கு அவருடைய கிருபை நம்மேல் வல்லமை புரிந்ததாக இருக்கிறது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலே எந்த இடத்தில் துர்க்கிரியை நீங்கள் செயலாற்றிருக்கிறீர்கள், எந்த இடத்திலே துர்க்கிரியை உங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, சிந்தித்து பாருங்கள். துர்க்கிரியை என்பது ஒரு கிறிஸ்துவின் பிள்ளைக்குரிய காரியம் அல்ல, இயேசுவை ஆராதிக்கிறவருடைய செயல்கள் அல்ல. அது நீங்களும் நானும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? 1 தீமோத்தேயு 6:18 சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும் உதார குணமுள்ளவர்களாயிருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கும் அவர்களுக்கு என்ன செய், கட்டளையிடு என்று சொல்லுகிறான். அப்படியானால் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாய் நாம் இருக்க வேண்டும். நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு நமக்கு இருக்கிறது. எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இந்த நொடி பொழுதில் எந்த எந்த இடங்களில் என்னென்ன காரியங்களில் நற்கிரியைகளை நீங்கள் நடப்பித்திருக்கிறீர்கள் யோசித்து பாருங்கள். எந்த இடத்துல நற்கிரியை செயலாற்றியிருக்கிறீர்கள், எத்தனை நற்கிரியைகளை செய்திருக்கிறீர்கள், உங்கள் மூலமாக இந்த பூமியிலே எத்தனை நற்கிரியைகள் நடப்பிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை நற்கிரியைகள் மூலமாக பிதா இங்கே மகிமைப்பட்டிருக்கிறார், யோசித்து பாருங்கள். உங்களை ஆராய்ந்து அறிந்து நிதானித்து பாருங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நற்கிரியை செய்வதே நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. நற்கிரியை தான் நம்மை நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க பண்ணுகிறது. ரோமர் 2:6-7 சொல்லுகிறது, தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். பாருங்கள் எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். உங்களுடைய நற்கிரியை தான்
உங்களை நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க பண்ணும். மனிதனுடைய நற்கிரியை அவனை பரலோகத்துக்குள் பிரவேசிக்க பண்ணுகிறதா இருக்கிறது. மனிதனுடைய துர்க்கிரியைகள் அவனை நரகத்தில் தள்ளுகிறதாக இருக்கிறது. துர்க்கிரியைக்கும் கிறிஸ்துவின் பிள்ளைக்கும் சம்பந்தமே இல்லை. ஒருவன் துர்க்கிரியை செய்கிறான் என்று சொன்னால் அவன் கிறிஸ்துவின் பிள்ளை அல்ல, அவன் சத்துருனுடைய சிநேகிதனாக இருக்கிறான். ஏனென்றால் துர்க்கிரியை என்பது சத்துருனுடைய கிரியையாயிருக்கிறது. சத்துருவனுடைய வேலையே துர்க்கிரியையை நடப்பிப்பதுதான். அப்படியானால் உங்களுடைய இருதயத்தில் துர்க்கிரியை எண்ணம் இருக்கிறதா? சாத்தான் உங்களை வஞ்சித்து வைத்திருக்கிறான் என்று அர்த்தம். அந்த துருக்கிரியை எதை குறித்தாயிலும் இருக்கலாம், ஆட்சியாளர்களை குறித்திருக்கலாம், இல்லை என்றால் உங்கள் குடும்ப நண்பர்களை குறித்திருக்கலாம், இல்லை நீங்கள் வசிக்கிற ஏதோ ஒரு மக்கள் கூட்டத்தை குறித்திருக்கலாம், இல்லை என்றால் உங்கள் இரத்த உறவுகளில் யார் பேரிலாவது இருக்கலாம். எந்த விதத்திலையும் துர்க்கிரியை என்கின்ற ஒரு செயலோ சிந்தையோ உங்களில் இருந்தால் அது கிறிஸ்துவின் சிந்தை அல்ல, அது கிறிஸ்துவுக்கு பிரியமானது அல்ல. அந்த துர்க்கிரியை உங்களை நித்திய வாழ்வுக்குள் பிரவேசிப்பதை தடை செய்யும் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். அந்த துர்க்கிரியை என்பது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதில் அது தடையாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். நாம் கிறிஸ்துவில் நற்கிரிகளை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேத வசனங்கள் நம்மை நற்கிரிகளை செய்கிறவர்களாய் மாற்றுகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையானது நற்கிரியிலே நாம் பலன் கொண்டு திடனாய் இருக்கும்படியாய் நமக்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எபேசியர் 2:10 அழகாக சொல்லுகிறது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வசனம் மிக தெளிவாக ஆழமாக நமக்கு நற்கிரியினுடைய நோக்கத்தை இங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். தாயின் கருவில் நீங்கள் உருவாக்கப்பட்டதே, உங்களுடைய அனைத்து காரியங்களும் உங்களில் செயல்படுவதற்கு என்ன தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நீங்கள் நற்கிரிகளை செய்வதற்கென்றே கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் துர்க்கிரியைக்கு அல்ல. உங்கள் எலும்புகளெல்லாம் உருவாக்கும் முன்னே நீங்கள் நற்கிரியைகள் செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை நற்கிரியை நிறைந்ததா இருக்கிறதா, இல்லை துர்க்கிரியைகளில் நிலைத்திருக்கிறதா இருக்கிறதா, யோசித்து பாருங்கள். ஆண்டவரே கேளுங்க, ஏசப்பட்டேன், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே, நாங்கள் நற்கிரியைகளில் தெரிந்தவர்களாக இருக்கும்படி உம்முடைய கிருபை எங்களுக்கு பலன் உள்ளதாக இருக்கிறது என்று சொன்னீரேன். ஆகவே அந்த கிருபையினாலே எங்களுக்கு நீர் உதவி செய்யும், அந்த கிருபையினாலே எங்களுக்கு பலன் தாரும். என் வாழ்க்கையில் இருக்க துர்க்கிரியைகளை எடுத்து போடும். நான் துர்க்கிரியைகளை செய்யாதபடி நற்கிரியைகளை செய்வதற்கு எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. நான் நற்கிரியை செய்யும் பொழுது எனக்கு எதிராக வருகிற சூழ்நிலைகள், எனக்கு ஏற்படுகிற இழப்புகள், எனக்கு ஏற்படுகிற நஷ்டங்கள், எனக்கு ஏற்படுகிற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கடிகள், இதெல்லாவற்றிலிருந்து என்னை காப்பாற்றும். நீ நற்கிரியை செய்வதற்கு என்னை அழைத்தீர் அல்லவா, நற்கிரியை செய்த நிமித்தமா என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த போராட்டங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போடும். உம்முடைய வல்லமையினால இன்னும் நான் அதிகமான நற்கிரியைகளை செய்ய எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கேட்போம். நாம் அப்படி கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை நமக்கு தருகிறார். உங்களில் கிறிஸ்து இருக்கிறார் என்றால் நீங்கள் நற்கிரியைகளை செய்வீர்கள். கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களில் பெருகியிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நற்கிரியை செய்வீர்கள்.
உங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நற்கிரியைகளை செய்வீர்கள். துர்க்கிரியை அல்ல, துர்க்கிரியைக்கும் கிறிஸ்தவனுக்கும் சம்பந்தம் இல்லை, கிறிஸ்துவின் பிள்ளைக்கும் சம்பந்தம் இல்லை. யாதொருவன் கிறிஸ்துதான் என் இரட்சகர், கிறிஸ்துதான் என் தெய்வம் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையானது நற்கிரியைகளினால் நிறைந்திருக்க வேண்டும், நற்கிரியைகளினால் நிறைந்திருக்க வேண்டும். நற்கிரியை என்பது எதை வெளிப்படுத்துகிறது? யாருக்கும் தீமை செய்யாது, யாருக்கும் தீங்கு செய்யாது, தீமையும் தீங்கையும் விளைவிக்காததுதான் நற்கிரியை. நீங்கள் செய்கிற காரியம் யாருக்காவது தீங்கை உண்டு பண்ணுகிறதா, தீமை உண்டு பண்ணுகிறதா, பொல்லாப்பை செய்கிறதா, அது நற்கிரியை இல்லை, அது துர்க்கிரியை. தீமை இல்லாது, பொல்லாப்பு இல்லாது, தீங்கு இல்லாத ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது, செயல்படுத்துகிறது தான் நற்கிரியை. அதற்கு பேர் தான் நற்கிரியை. பாவம் துர்க்கிரியை, பரிசுத்தம் நற்கிரியையா இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் எத்தனை நற்கிரியை இருக்கிறது? நீங்கள் செய்த நற்கிரியை உலகம் உங்களுக்கு சொல்லாது, உலகம் போற்றாது, உங்களை தூசிக்க தான் செய்யும். நீங்கள் செய்த நற்கிரியை உலகம் மறந்து தான் போகும். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது தொடர்ந்து நற்கிரியை. அதான் அவர் சொல்கிறாரு, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே இந்த ஒரு தீர்மானம், இனி என் வாழ்க்கையில் எந்த இடத்திலையும் துர்க்கிரியைக்கு இனி இடமே கொடுக்க மாட்டேன், நான் நற்கிரியை மாத்திரம் செய்வேன். அதை செய்வது நிமித்தமா எனக்கு வருகிற போராட்ட நிந்தைகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்து இயேசு என்னை காப்பாற்றுவதற்கு, பலப்படுத்துவதற்கு எனக்கு பலன் தருவார் என்று சொல்லி உறுதியாய் விசுவாசித்து அவரிடத்துல ஜெபம் பண்ணி நற்கிரியையே செய்யுங்கள், நற்கிரியையே செய்யுங்கள். மனைவிக்கு கணவன் நற்கிரியை செய்யட்டும், மனைவி கணவனுக்கு நற்கிரியை செய்யட்டும், பிள்ளைகள் பெற்றோர்கள் நற்கிரியைகளை செய்யுங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நற்கிரியைகளை செய்யுங்க, உங்கள் உற்றார் உறவினர்கள் நற்கிரியைகளை செய்யுங்க, நீங்கள் வசிக்கிற பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு நற்கிரியைகளை செய்யுங்க. இப்படி செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், இம்மையிலையும் உங்களை ஆசீர்வதிக்கிறார், மறுமையில் நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவார். ஆகவே துர்க்கிரியைகளை விட்டு ஒளிந்து நற்கிரியை செய்வோம். சத்ருவின் சிந்தையை ஒழித்து கிறிஸ்துவின் சிந்தையை நிறைவேற்றுவோம். அப்பொழுது கர்த்தரால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக தந்தையே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இதோ தொலைக்காட்சி முன்பாக அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருமாண்டவரே. வாழ்க்கையிலே இந்த பூமியின் துர்க்கிரியைகளுக்கு இடம் கொடுத்து வாழ்க்கையிலே தோல்வியுற்ற நிலையிலே, உடைந்து போன நிலையிலே, என் துர்க்கிரியையின் நிமித்தம் என் வாழ்க்கை அழிந்து போய் கொண்டிருக்கிறதே, அழிவை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறதே, எனக்கு இதிலிருந்து விடுதலையே இல்லையா, என் வாழ்க்கையில் இந்த துர்க்கிரியின் நிமித்தம் ஏற்பட்ட இழப்புகள் சரி செய்யப்படாதா என்ற நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு என் தகப்பன் உதவி செய்யும். அப்பா, இன்று முதல் அவர்கள் நற்கிரியைகளை செய்ய நீர் பலன் கொடுப்பீராக, அவர்களை தைரியப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, நற்கிரியை செய்கிற சிந்தையை அவருடைய இருதயத்தில் வைப்பீராக. உமது பரிசுத்தாவி அவர்களுக்கு தந்து அவர்கள் நற்கிரியைகளில் தேறினவர்களாக பலப்பட உதவி செய்யும். அப்படி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. அதே வேளையிலே நற்கிரியிலேயே செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிற போராட்டங்கள், நெருக்கடிகள், அவமான இந்த நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை இந்த வேளையிலே மீண்டும் தைரியப்படுத்துகிறான். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி, என் கிருபை உண்மையில் பெரிதா இருக்கிறது என்று சொல்லி தொடர்ந்து நற்கிரியைகளை செய்வதற்கு அவர்களை தைரியப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. தொடர்ந்து அவர்கள் நற்கிரியைகளிலே உறுதியாய் தரித்திருந்து அழியாமையும் கனத்தையும் தேடி நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்கிறார். இதோ தொலைக்காட்சி முன்பாக அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே.
இந்த உலகம் முழுவதும் இந்த நாட்களிலே பேர் இழப்புகளை அநேகர் சந்தித்திருக்கிறார்கள். தொழிலை இழந்திருக்கிறார்கள், வேலையை இழந்திருக்கிறார்கள், நிரந்தரமான வருமானத்தை இழந்திருக்கிறார்கள், குடும்ப உறுப்பினர்களை இழந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் அநேக மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே, நாளைய தினத்தை குறித்த கவலை அவர்களுடைய வாழ்க்கையில் இதனால் பெரிதாயிருக்கிறது. நீர் வாக்கியத்தில் சொல்லியிருக்கிறீர், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே என்று சொல்லியிருக்கிறேன், நான் உனக்கு உன்ன உணவு உடுக்க உடையும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த வாக்கை இந்த வேளையில் நிறைவேற்றுவீரான். வேலை இழந்த பிள்ளைகள், தொழிலை இழந்த பிள்ளைகள், நஷ்டமடைந்திருக்கிற பிள்ளைகள், வாடகை கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள், பலவிதமான பொருளாதார நெருக்கடியில் ஆளாயிருக்கிற பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு பணம் கட்ட முடியாத நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே இவர்கள் எல்லாவற்றையும் எல்லாரையும் கண்ணோக்கி பாருமாண்டவரே. மளிகை சாமானுக்கு பணம் செலுத்த முடியாத நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள், இவர்கள் எல்லாரையும் கண்ணோக்கி பாருமாண்டவரே. இயேசுவே, இவர்களுக்கு இறங்குபடியாய் சொல்லிக்கிறேன், இவருடைய பொருளாதார தேவைகளை இந்த வேளையில் நீர் சந்திப்பீராக. இவர்கள் பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை பெறட்டும் ஆண்டவரே. இப்படி வாழ்க்கையிலே புதியதொரு வாசலை திறந்து தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பொருளாதார நெருக்கடியின் கவலை சோர்வுகள் இவர்கள் வாழ்க்கையில இன்றோடு மறைந்து போகட்டும் ஆண்டவரே. தேவனாய் கர்த்தாவே, இந்த தொலைக்காட்சி முன்பாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ரட்சித்துக் கொள்ளும். நல்ல ஆகாரத்தை கொடு, நல்ல உடைமைகளை கொடு, நல்ல உறைவிடத்தை கொடு, மன அமைதியும் சமாதானத்தை கொடுத்து நான் உன்னை கரம் பிடித்திருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களோடு உத்தரவாதம் செய்து அவர்களை ஆசீர்வதிப்பீராம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவை மூலம் ஜெபிக்கிறேன் வல்லமுள்ள பிதாவே, ஆமென். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், தயான மைந்தனாய், மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், தயான மைந்தனாய், இதை நீக்கும் நேசனாய், இதை நீக்கும் நேசனாய், வந்தேன் சொந்தமாய். நானே நல்ல மேய்ப்பன் சிறரும் நாளிலே நீ மறப்பாய் மேய்ப்பனை மந்தை சிறர்